Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளா வந்து ஒரு ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அந்த டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூஷன் அதை பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பாக்ஸ் நம்ம ரோட்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா. ஸோ நம்ம அதை பெயிண்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒபே ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பண்ணுற பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் அந்த ரோட்டோவில் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. என்ன இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒபே ஆல்ஃபா கொடுக்கல, ஓகே? ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ஓகே? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக ஒரு ஒர்க் வேணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரோட்டோ போடுறேன், ஓகேவா? ஸோ ரோட்டோ போடுறப்ப திருப்பி நான் பெயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒபே ஆல்ஃபா கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அகை நான் இங்கே பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நார்மலாக உங்கள் வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிருக்கும். பட் நான் ஆல்ஃபா பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு, நான் இங்கே ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு, இது மட்டும் தான் எனக்கு ஆல்ஃபா கிடைக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறப்ப நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேனலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஆர்ஜிபியில் தான் ஒர்க் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ நம்ம வந்து ஆல்ஃபா அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ஃபாவை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதே ஆல்ஃபா ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மாற்றி ஒர்க் பண்ணுறோம், ஓகேங்களா? இதன் ஆல்ஃபா மாற்றிட்டு இப்போ நான் இங்கே பெயிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல திருப்பி நான் ரோட்டோ போடுறேன், ஓகேங்களா? ரோட்டோ போட்டுட்டு திருப்பி நான் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, அப்படியே ஆல்ஃபா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பெயிண்ட் ஆகும். நீங்கள் ஆல்ஃபாவில் பார்த்தாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாலே உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வெறும் ஆர்ஜிபியில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ஃபாவை ஆன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து ஆல்ஃபா ஆன் பண்ணி தான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பட் நமக்கு அவுட் புட் அந்த கான்செப்ட்காக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ சில்லுவேட்டோட வந்து ஒரு கிரேட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர், க்ரீன், ரெட், க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அந்த ஒவ்வொரு கலர்ஸ் டார்க்காக தெரியறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த பர்டிகுலர் கலர்ஸை வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது ஆசையாக இருக்கும். மேபி அந்த ஒர்க் அந்த பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவுட் புட் வந்து பர்ஃபெக்டாக வரும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் தனியாக ஆர்ஜிபி சேனலோட செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சேனலோட ஒர்க் பண்ணலாம், ஓகே? ஸோ அந்த அட்வான்டேஜ் தான் வந்து இந்த நம்ம ஷில்வேட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆனால் நார்மலாக பெயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா தேவை கிடையாது, வெறும் நமக்கு ஆர்ஜிபி மட்டுமே போதும். ஸோ அதில் மட்டுமே வந்து பெயிண்ட் அவுட் புட் எடுத்தாலே போதும், நமக்கு அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளாக வந்து ரோட்டோ பெயிண்ட் டூல்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ ரோட்டோ பெயிண்ட் டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்மளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு சேனல் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது கலர் ஸ்பேஸாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிகல் ஸ்ப்ளிட் அண்ட் ஹரிசான்டல் ஸ்ப்ளிட்லாம் இருக்குது. ஸோ இந்த வெர்டிகல் ஸ்பீட் என்ன அப்படின்னா இப்போ நான் டிஃபால்ட்டாக அப்படி இருக்குது, ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு லைன் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இதுதான் வந்து ஒரு சோர்ஸ் அப்படின்னு காமிக்குது. இது வந்து மேலே அப்ளை பண்ண போகிற லேயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் பார்க்குறேன், ஓகேங்களா? இப்போது இந்த பேர்டோட மவுத் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த பிரஷ் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா க்ளோன் பண்ணால் தெரியுதா உங்களுக்கு? அந்த மவுத் எல்லாமே வந்து பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா அந்த பர்ஃபெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக க்ரியேட் ஆகிடுது. ஸோ இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட். அண்ட் தென் ப்ளிமிஷ் டூல் எதுக்காக அப்படின்னா இது வந்து பிளர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ ஒரு லைன் தெரியுது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்பீட் வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நீ அப்ளை ஆக போகிற லே. ஸோ இதுதான் வந்து அது மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதோட கான்செப்ட் வந்து பிளர் ரேடியஸ் எல்லாமே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே நீங்கள் சாஃப்ட்னஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சாஃப்ட்னஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும், தெரியுதா? இப்போ நான் சாஃப்ட்னஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்னஸ் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்மூத்னஸ் தான் கொடுக்கும், ஓகே? ஸோ அண்ட் தென் வந்து டீட்டெயில். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாது இந்த டூலோட பர்பஸ் வந்து. இது கொஞ்சம் வந்து டீட்டெயில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இதை ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் வேறு ஃப்ரேமில் போய் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? அது கிளாரிட்டி தெரியுதா உங்களுக்கு? யூஸ்வலாக
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த கன் வந்து கொஞ்சம் பிளரிஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ நான் தெரியுதா உங்களுக்கு ஷார்ப்னஸ் தெரியுதா, இதுக்கும் இதுக்கும் அந்த ஷார்ப்னஸ் தெரியுதா உங்களுக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் தேவையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிடிஐ டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ப் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேஜர் ஒர்க் தேவைப்படும். இது வந்து க்ளோன் டூல், ஓகேங்களா? இது வந்து இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் க்ளோன் டூல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோன் டூல் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இதை எடுத்துட்றேன், ஓகேங்களா? இது வந்து ரெஃபரன்ஸ் காமிக்குது உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ், நான் வந்து ரைட் சைடில் வந்து அதை க்ளோன் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்னோடய பிஜி இருக்குது, ஸோ ரைட் சைடில் சர்க்கிள் வந்து என்னோடய பேர்ட் மேல் இருக்குது. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பிஜி தான் வந்து இங்கே பேஸ்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் மூலமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோன் டூல் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஸ்பேஸ். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த கலர் ஸ்பேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா இப்போது பர்டிகுலராக வந்து இப்போ நம்ம கலர்ஸ் இப்போ இந்த பிஜி கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டேட்டா நீங்கள் சூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த பிஜி கலர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் பிக் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே கலர் தான் வருது, தெரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த சைடு பார்க்குவேன். இப்போ நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இப்போ நான் வந்து இந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே போய் நான் ரைட் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த கலர் பிக் ஆகிடும். ஸோ வந்து இங்கே வந்து நான் கலர் அதே கலரை வந்து என்னால் இங்கே பேஸ்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம கலர் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கலர்ஸை உங்களால் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும், ஓகே? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கரெக்ட். ஸோ கலர் கரெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம க்ளோன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ க்ளோன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு அதோட சேச்சுரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து அந்த க்ளோன் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஸ்பேஸ் வந்து பர்ஃபெக்டாக பார்த்து உங்களுக்கு அதை கலர் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டு கலர் கரெக்ஷனுக்காக வந்து அவங்க தனி நோட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, டாஜ் அண்ட் போன், ஓகேங்களா? டாஜ் இஸ் நத்திங் பட் த ஒயிட் அண்ட் போன் இஸ் நத்திங் பட் த பிளாக். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஃபோட்டோஷாப்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ பர்டிகுலராக வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்ம வந்து ஒயிட் லைட்டாக பிரைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டாஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லைட்டாக பிளாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஆர்ஜிபி அந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, தெரியுதா உங்களுக்கு? அதே எனக்கு பிளாக்கிஷ் கலர் எக்ஸ்டெண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ இந்த கலர் அப்படின்னா இந்த கலர் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்காக, இந்த கலர் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் டூல், ஓகே? ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எரேசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் கிடையாது, ஸோ இங்கேயுமே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம், தெரியுதா உங்களுக்கு? இதை கிளிக் பண்ணினாவே தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஒரு பர்டிகுலராக வந்து இந்த ஏரியா வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பெயின் ஹிஸ்ட்ரியுமே உங்களால் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ எரேஸ் இங்கே பண்ணிக்கலாம், இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெயின். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மால் கிரெயின் வந்து ஆட் பண்ணணும், ஒரு க்ளீன் பிளேட் மட்டும் நான் க்ரெயின் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு க்ரெயினோட யூசேஜஸ் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே வந்து அது க்ரெயின் பர்டிகுலர் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஓகே? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேஜரான ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு யூஸ் பண்ண போகிற மேஜரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு அது பர்ஃபெக்ட்டாக புரியும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நார்மலாக வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பெயிண்டை பொறுத்த வரைக்கும், ஓகே? ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் அந்த மாதிரி வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிற டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன் டூல். ஸோ இதுதான் வந்து நாங்கள் எப்பவுமே மேஜராக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த டூலில் வந்து நார்மலாக அந்த டூலில் வந்து என்ன அப்படி அட்வான்டேஜ், நார்மலாக வந்து நம்ம நியூக் பண்ணுறதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட் இருக்குது. நீங்கள் வந்து சோர்ஸுக்கு நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து க்ளோன் டூலோட ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு மெயினாக சொல்லிடுறேன், ஓகேவா? இதில் வந்து அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கும்.
ஸோ இன்புட் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இன்புட். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து நாமளாக வந்து இப்போ ஒரு க்ளீன் பெயிட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நாமளாக வந்து நான் க்ளீன் பெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இன்புட்டில் தான் இருக்குது. இப்போது என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து இப்போ நான் இந்த ஃப்ரேம் வச்சுருக்கேன், 99 வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதே தான் 99 ஃப்ரேம் இருக்குது ஓகேங்களா. இதை வந்து நான் அவுட்புட்டாக வேணும் அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு. ஸோ நம்ம என்னால் வந்து இன்புட்லேயுமே என்ன ஒர்க் பண்ண முடியோ அதே வந்து என்னால் அவுட்புட்லேயும் ஒர்க் பண்ண முடியும். அவுட்புட் அப்படின்னா நான் யூஸ் பண்ண அவுட்புட் ஓகேங்களா. ஸோ என்னால் ரெண்டுலேயுமே என்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூக்கில் கிடையாது. நியூக்கில் வந்து நமக்கு வந்து எஃப்ஜி பிஜி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம நியூக் போகிறப்ப நான் நிறையா சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம சில்வேட்டுக்கு ஜம்ப் ஆகிறோம். ஸோ இதில் கண்டினியூஷன் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும் ஓகே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. காய்ஸ் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.